சித்ரால உள்ள தமிழ்நாட்டு பாரம்பரியத்துக்கு உட்பட்ட ஏகப்பட்ட வீடுகளை பார்க்கலாம். போன வீடியோல தக்ஷன் சித்ரால உள்ள செட்டிநாடு வீட்டை பார்த்தோம். இந்த வீடியோல செட்டிநாடு வீட்டை தவிர்த்து மற்ற வீடுகளை எல்லாத்தையும் பார்க்கலாம். சரி வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நீங்க உள்ள என்டர் ஆன உடனே உங்களுக்கு வந்து போர்டு இருக்கும். அங்கே தமிழ்நாட்டு வீடுகளுக்கு போற வழி, அப்புறம் அதே மாதிரி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா அந்த மாதிரியான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு போகிற வழி உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு குட்டி மேப், இங்கே தக்ஷன் சித்ரால ஓவரால் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு குட்டி மேப் இருக்குது. அதை வச்சு நீங்கள் எல்லா இடத்துக்கும் போய்க்கலாம். சரி நம்ம இப்போ தமிழ்நாடு வீடுகளை போயிட்டு பார்க்கலாம். வாங்க போகலாம். போகிற வழி எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. செயற்கைத்தன்மை எதுவும் இல்லாமல் அப்படியே இயற்கையாகவே அமைஞ்சால் எப்படி இருக்கும் அதே மாதிரி அவங்க அமைச்சிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த பாதைகளும் கூட ரொம்பவே அவங்க அழகாக அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஆம்பூர் வீட்டுக்கு போகலாம். இந்த வீடு ஆம்பூர் பிராமணர் வாழ்ந்த வீடு. திருநெல்வேலி பகுதிகளில் உள்ள பிராமணர்கள் வாழ்ந்த வீடு. ஸோ வீட்டுக்கு உள்ள போன உடனே உங்களுக்கு வந்து ரெண்டு பேர் உட்காந்துருக்க மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ ஓவரால் இந்த மாதிரியான வீடுகள் எப்படி அமைச்சிருக்காங்கன்னா, ஒரு வீடை வந்து மாடலை எடுத்து அந்த வீடை அப்படியே அமைச்சிருக்காங்க. இது திருநெல்வேலி பகுதிகளில் ஆம்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல உள்ள வீடு அப்படியே இங்கே உருவாக்கியிருக்காங்க. அதுதான் அதனுடைய ஒரு சிறப்பு அம்சம். அவங்க வீடுகளில் பயன்படுத்திய பொருட்கள், ஃபோட்டோக்கள் எல்லாமே இங்கே இருக்கும். அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தின அவங்க அந்த பூஜைக்கு பயன்படுத்தின மணிகள் அந்த மாதிரியான பல பொருட்களும் இங்கே பார்க்கலாம். இந்த மாதிரி விளக்குகள் எல்லா பொருட்களுமே வச்சுருப்பாங்க. இந்த பகுதிகளில் கிறிஸ்தவ மதம் சார்ந்த ஒரு சில ஃபோட்டோக்கள் கூட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திருவிழா காலங்களில் அந்த சுவாமி சிலைகளை எப்படி அலங்கரிச்சிருப்பாங்களோ அதே மாதிரியான தோற்றத்தோடு ஏகப்பட்ட சுவாமி சிலைகள் இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், திருவிழா காலகட்டத்தில் எப்படி அலங்கரிச்சிருப்பாங்களோ அவங்க அதே மாதிரியான ஒரு தோற்றத்தோடு இங்கே வச்சுருக்காங்க. இங்கே உள்ள தேரினுடைய அமைப்பு ரொம்பவே தத்ரூபமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிவியில் அந்த பகுதிகளில் எப்படி திருவிழாக்கள் நடக்கும் அந்த மாதிரியான ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்காக டிவியில் ஒளிபரப்பிக்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம இப்போ ஆம்பூர் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு மற்ற வீடுகளை பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தாவே தெரியும், அந்த வீதிகள் எப்படி இருக்குதோ அதே மாதிரியே அவங்க அச்சசலாக அதே மாதிரி அமைச்சிருப்பாங்க. ரொம்பவே நீளமாக இருக்கும். ஒரு வீடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நாலஞ்சு வீடை சேர்த்து வச்சா அப்படி இருக்கும். அதே மாதிரி ஒரு வீடே இருக்கும். இப்போ நம்ம கூடை முடைபோகிற வீட்டை போய் பார்க்க போகிறோம். ஸோ தத்ரூபமாக கூடை முடைபோகிற வீடு எப்படி இருக்கும் அதே மாதிரி அமைச்சிருக்காங்க. ஸோ ரெண்டு வீடு இருக்குது. இந்த வீட்டில் கூரை அந்த முடையப்பட்ட கூரைகள் கூட முன்னாடி வந்து அந்த ஒரு பார்வைக்காண்டி வச்சுருக்காங்க. வீட்டுக்குள்ளேக்கு போக முடியலை, ஏதோ மெயின்டெனன்ஸ் நடக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால் வீட்டுக்குள்ளே போக முடியலை.
அதுக்கப்புறம் ஐயனார் கோவில். ஐயனார் கோவில் ஊர்களில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இங்கே அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த குதிரை பொம்மைகளாக இருக்கட்டும், மற்ற சிலைகளாக இருக்கட்டும், அப்படியே தத்ரூபமாக அதே மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம கூரை வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கூரை வீட்டுக்கு முன்னாடியே சமையலறை தனியாகவே இருக்குது, குட்டியாக இருக்குது. அதுக்கு பிறகு உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அறை, முன்னாடி முற்றம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன அறை இருக்குது. உள்ளே கூரை வீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரியான அமைப்புகளோடு இருக்குது. எங்கள் ஊர் பக்கம்னா இதே மாதிரி தான் கூரை வீடு இருக்கும். ஸோ உள்ளே ஜாடிகள் இதே மாதிரி தான் எங்கள் ஊர் பக்கத்துலேயும் அந்த கூரை வீட்டினுடைய அமைப்பு இருக்கும். இந்த பக்கம் கசாலைன்னு சொல்லுவாங்க, இது மாடுகள் கட்டுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம நெசவாளர் வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். இந்த பகுதிகளில் அந்த நெசவாளர்கள் பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாமே ஒரு டெமோ காண்டி வச்சிருக்காங்க. அப்புறம் வீட்டின் நடுப்பகுதிகளிலே அவங்க வந்து நெசவாளர்கள் எல்லாமே வீட்டு அந்த நெசவு தொழிலை வந்து வெளியில் செய்ய மாட்டாங்க, வீட்டுக்கு உட்பகுதியிலே செய்வாங்க. ஸோ அந்த ஒரு அமைப்பை அப்படியே பிரதிபலிப்பதற்காக வீட்டுக்கு உட்பகுதியிலேயே வந்து நெசவு தொழில் செய்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. இங்கே நெய்யப்படுகிற அந்த புடவைகள் எல்லாத்தையும் அவங்க டெமோவாக வச்சுருக்காங்க. புடவைகள் மட்டுமல்லாமல் வேஷ்டிகள் அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாத்தையுமே அவங்க டெமோவாக வச்சுருக்காங்க. வீட்டுக்கு வெளியே வந்தோடனே வீட்டு செவத்தை ஒட்டியே அவங்க வந்து அவங்க பயன்படுத்துகிற மாட்டு வண்டியை ஒரு கொட்டகை அமைச்சு வச்சுருக்காங்க. அந்த அமைப்பு அப்படியே இருக்குது. இப்போ நம்ம குயவர் வீட்டுக்கு உள்ளக்கே போயிட்டு பார்க்கலாம். போன உடனேயே குயவர் வீடுகளில் நடக்கிற அந்த திருமண தம்பதிகளினுடைய அந்த சிலை அப்படியே இருக்குது, தத்ரூபமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் சிலைகள் வந்து அவங்க மண்ணாலேயே செஞ்சுருக்காங்க. குயவர் வீடு அப்படிங்கிறதுனால மண்பாண்டங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் எப்படி அந்த நிகழ்வு நடக்குமோ அதே மாதிரி அமைப்போடு, அதாவது குயவர் வீடு இதை மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பின்பகுதிகளில் ஒரு சின்ன பகுதியில் அவங்க மண்பாண்டங்கள் செய்கிறதுக்காண்டி பயன்படுத்துகிறாங்க. அந்த ஒரு அமைப்பை வந்து அப்படியே பிரதிபலிக்கும் வகையில் இந்த ஒரு நிகழ்வு இருக்குது. சரி, நம்ம இப்போ மண்பாண்டங்கள் அதாவது சின்ன ஒரு குடுவை மாதிரி செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். Thank you.
தக்ஷன் சித்ராக்குள்ள ஏகப்பட்ட கைவினைப் பொருட்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ கைவினைப் பொருட்கள் விரும்பிகளாக இருந்தால் உள்ளக்கே ஏகப்பட்ட கைவினைப் பொருட்கள் உங்களுக்கு குவிஞ்சு கிடக்குது. இப்போ நம்ம ஆந்திரா, கேரளா, கர்நாடகா பகுதிகளில் உள்ள வீடுகளை பார்க்க போகிறோம். இந்த வீடுகளை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலில் உள்ள எல்லா வீடியோ செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த முறை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சைமன். நன்றி.